ஸ்ரீகாந்தத்ருகிணோபமன்யுதபனஸ்கந்தேந்திரநந்தியாதயஹ பிராச்சீனோ குரவோபியஸ்ய கருணாலேஷாத் கதா கௌரவம் தம் சர்வாதிகுரும் மனோஜ்ஞ வபுஷம் மந்தஸ்மிதாலங்கிருதம் சின்முத்ராங்கித முத்ரபாணிநளினம் சித்தே சிவம் குர்மகே. நமஸ்ஸதசே நமஸ்ஸதசஸ்பதயே நமஸ்ஸகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிருதிவ்யே நமஹ. சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம். லலிதா சகஸ்ரநாமம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். 774வது நாமாவளி. மகதி மகதி மேரு நிலையா மந்தார குசும பிரியா. மகதி அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த வட சொல்லுது, அது அது கேட்ட உடனே நமக்கு என்னன்னா ஒரு வீணை. மகதினா வீணை, வீணைக்கு பேர். அந்த காலத்தில் வீணையில் பலவிதமான வகைகள் இருந்திருக்கு. அதில் அதிகமான நரம்புகளை கொண்ட வீணை, அதுக்கு பேர் மகதி அப்படின்னு சொல்கிறா. அதிக நரம்புனா 1000 நரம்பு அப்படின்னு சொல்கிறா. அது எந்த அளவுக்குங்கிறது தெரியல. அதிக நரம்பு கொண்ட வீணை. இதில் சிறப்பு என்னென்னா, சிவபெருமான் இந்த மகதி வீணையை வாசித்திருக்கிறார். யோக தட்சிணாமூர்த்தி கையில் இருக்கிற வீணைக்கு பேர் மகதி. நாரதர் கையில் இருக்கக்கூடிய வீணைக்கு பேர் மகதி. இது ரெண்டுத்துக்கும் மகதின்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த வீணை இசையாக அம்பாள் இருக்காள் அப்படின்னு சொல்கிறோம். இது என்னன்னா ஒரு பெரிய யோக சாஸ்திரத்தை நமக்கு சொல்றது. இந்த மகதி சம்பிரதாயம் ஒரு சம்பிரதாயமே இருக்கு. இந்த சம்பிரதாயத்தினுடைய ஒரே ஒரு ஒரு சின்ன ஒரு கருத்தை தான் இந்த லலிதா சகஸ்ரநாமம் பதிவு செய்திருக்கிறது. யாழ் அப்படின்னு ஒரு கருவி சொல்கிறார். குறிஞ்சி யாழ், முல்லை யாழ், மருத யாழ் அப்படின்லாம் தொல்காப்பியர் பேசுவார். வழிபாட்டில் அந்த இசையை பயன்படுத்தி இறைவனை வணங்கினார்கள். ராவணன் வந்து கைலாசத்தை பேக்க முயற்சி பண்ணி சுவாமி வந்து அவன் அன்பை கருதி அவனை அழிக்காமல் கட்டவர்களால் லேசாக அழித்தினார். பலகாலம் அப்படியே இருந்தான், தூக்கவும் முடியல, நசுங்கவும் இல்லை. அதுக்கப்புறம் வாகீச முனிவர் சொன்னார், இறைவனுக்கு ரொம்ப பிடிச்சது இசை, அதை பாடு. அந்த இசையால் அந்த வழியை சொல்லி கொடுத்தார் சாமகானந்தர். உடனே தன்னுடைய 9 தலையில் ஒரு தலையை கிள்ளி நரம்பு தன்னுடைய நரம்புகளை வீணையாக்கி வாசித்தான் அப்படின்னு சொல்கிறது. கோயில்கள் எல்லாம் ராவணன் 10 கையால் தூக்குற மாதிரியும் வீணை வாசிக்கிற மாதிரியும் போட்டிருப்பான். அப்புறம் அந்த இசைக்கு மகிழ்ந்து சிவபெருமான் தன் கால் ஊன்றுவதிலிருந்து அவனை விடுவித்தார். இப்போ இதிலிருந்து என்ன தெரிகிறது அப்படின்னா, இந்த இசை ஒரு வழிபாடு. அந்த அந்த இசையை வாசித்தால் இறைவன் வருவான். சில ராகத்தோட பேரை வச்சே சொல்லலாம், சண்முக பிரியா அப்படின்னு ஒரு ராகம் இருக்குங்கிறார். அது முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச, அதை வாசித்தா முருகன் வரும். இசை கருவிகளை ஆகமங்களில் வாசிக்க சொல்லியிருக்காள். பின்னிய பிணை மலர் கையினர் ஒரு பால் அப்படின்னு ஒரு பாடல் மாணிக்கவாசகர் அதில் சொல்லுவார். ருக்வேதம் பாடுறவா ஒரு பக்கம் சொல்கிறா, அதுக்கப்புறம் வீணை வாசிக்கிறவா ஒரு பக்கம் வாசிக்கிறா, நாட்டிய மகளிர் ஒரு பக்கம் ஆடுறா அப்படின்னு சொல்கிறா. அதனால் கலையோடு பின்னியது ஆன்மீகம். இந்த அதே மாதிரி நவாவரண பூஜை பண்ணும்போது ஒவ்வொரு ஆவரணம் வாசிக்கும்போது ஒவ்வொரு தனி கீர்த்தனையும் இசைக்க சொல்லி பத்ததியிலேயே இருக்குது. முத்ரா வீணார வக்கதா அப்படின்னு சவ்யவாமாச்சாரத்திலையும் கௌலத்திலையும் கூட
வெவ்வேறு ஆச்சாரங்கள் இருக்குது. அந்த ஆச்சாரங்கள் எல்லாம் இந்த வீணையை பற்றி குறிப்பு இருக்குது. அந்த இசையாக இருக்கும். இசை வடிவாய் நின்ற நாயகியே அபிராமி பட்டர் சொல்லுவார். இது என்ன அப்படின்னா, இந்த வீணையிலேயே அப்படியே சாமியை கும்பிட்டுருக்கா இசைக்கலைஞர்கள்லாம். பெரிய பெரிய இசைக்கலைஞர்கள் தான் எந்த ஒரு இசைக்கருவியை வச்சுருக்குமோ அந்த கருவியிலேயே இறைவனை வணங்கி இருக்கிறார்கள். அது மாதிரி ஒரு இசைக்கலைஞர்கள் இந்த மகதி அப்படிங்கிற இந்த வீணை அந்த வடிவத்தில் அம்பாள் அப்படியே வணங்குறது. அப்படி வணங்கி இருக்காளான்னு, அப்படி வணங்கியிருக்கா, வீணையே வச்சு வணங்கியிருக்கா. அப்படி வணங்கி அதுலேருந்து பலனையும் அடைஞ்சிருக்கா. மதுரையில் ஒரு சிற்பம் இருக்குது, அது கையில் வீணையோடு இருக்கும். ரொம்ப காலமாக அந்த சரஸ்வதினு எல்லோரும் நினச்சிருந்தோம். விஷயம் என்ன அப்படின்னா, விரலி அப்படின்னு இசைப்பவர்கள் ஒரு இனம். பாணர்கள் இசைப்பார்கள், பாடுவார்கள், அது ஒரு இனம். அந்த இனத்தில் உள்ளவால அந்த சிற்பி சொல்லியிருக்கான் கையில் வீணையோட. அம்பாள் வந்து அந்த விரலியின் தோற்றத்தோடே வந்திருக்கிறாள். அந்த பாணர் இருதல மதங்கர் குலப் பெண்களில் தோன்றிய எம்பெருமாட்டிதன் பேரழகே. மதங்க முறைக்கு பிறந்ததுனால மாத்தங்கின்னு ஒரு பேர். மதங்கர் குலம்னு ஒரு குலம், அந்த குலம் பாணர்களுடைய ஒரு பிரிவு. அது பாணர்கள்ங்கிறவா பாடுறவா, பாடிகிட்டே இருப்பா, ஆடுவா, இசை கலைகளை நிகழ்த்துவார்கள், இசைக்கலைஞர்கள். அப்படி புரிஞ்சுக்கணும். இப்போ உள்ளதில் அந்த மாதிரி வீணையிலே உபாசனை பண்ணி அவளுக்கு இசை வடிவ ஞானத்தை சாக்ஷாத் மீனாட்சியே சொல்லியிருக்கா. அதை தான் அவர் குறிப்பாக வைக்கிறார். மதங்கர் குல பெண்களில் தோன்றிய தமிழ விரலியர்னு பேர் அவளுக்கு. அவள் கையில் வீணை வச்சுட்டுருப்பா. இந்த மகதிங்கிற வீணை தான் அவள் கையில் வச்சுட்டுருக்கா. இந்த வீணையினுடைய ஒரு பகுதி அது. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அம்பாள் வந்தது அந்த ஆடல் துறையை சார்ந்த அந்த குலத்திலே தோன்றிய பெண்ணாக அம்பாள் வந்து அனுகிரகம் பண்ணா. அது சரி, அப்படி அம்பாள் அந்த குலத்தில் தோன்றின பெண்ணாக வந்து ஒவ்வொரு குலத்திலையும் அம்பாள் தோன்றியிருக்கா. எல்லா குலங்களையும், மீனவ குலத்தில் தோன்றியிருக்கா, பசூரில் வந்து அந்தன குலத்தில் தோன்றியிருக்கா, திருக்கழுங்குன்றத்தில் வியாபாரம்லாம் பண்ண வணிக குலத்தில் தோன்றியிருக்கா. எந்த குலத்தில் தோன்றினாலும் அந்த குலம் செழிக்கும், அந்த குல தர்மம் வளரும். அந்த மாதிரி விரலியர் குலத்திலே தோன்றி வழிபாடு செய்பவர்கள், அவர்கள் ஒரு வழிபாடு செய்கிறார்கள், அவர்கள் வெறும் இசையால் தான் வழிபாடு பண்ணுவான். அதை அவளுடைய கடைசி விஷயம் என்ன அப்படின்னா, அந்த மதங்கர் குல வழிபாட்டில் எந்த விதமான சப்தமும் இல்லாமல் ஒரு விதமான யோகம், குண்டலினி யோகம், பிராணாயாமம், அந்த ஆசனம்லாம் சொல்கிறோம் இல்லையோ, அந்த யோகத்தில் இந்த வீணையை தியானம் பண்ணினால், தியானம் பண்ணிகிட்டே இருக்கிறது இந்த அம்பாளை ஆடு மகளாக அப்படியே அதே வடிவத்தை அப்படியே மனசுக்குள்ளே நினச்சி அப்படியே தியானம் பண்ணால் இந்த வீணை சத்தம் நம்ம காதில் விழும். யோக பயிற்சியாளர்களுக்கு குண்டலினி, அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் தன்னுடைய ஆன்மா உயிர் ஆற்றல், அதாவது ஆற்றல் மையங்கள்னு சொல்லப்படுறது, ஆன்மாவை உணர்கிற ஆற்றல்கள். ஆன்மாவை உணர முடியாது யாரும், சரீரத்தை தான் உணர முடியும். அதே மாதிரி சிவத்தையும் உணர முடியாது, சிவனையே உணர்த்தினா தான் உணர முடியும். அப்போ தன்னை தானே உணர்கிற அந்த ஆற்றலை பெறுவதற்கு பயிலும் யோகத்தில் மணி சத்தம் கேட்கும். அதே மாதிரி இந்த வீணை சத்தம் கேட்கும். வீணை இல்லாமலே சத்தம் கேட்கும், அதான் சிறப்பு. அந்த இடத்துல வீணையோ அதை வாசிக்கிறவாளோ யாருமே இருக்க மாட்டா. ஆனால் யோகத்தில் உட்காந்து ஒரு சில மந்திரங்களை பயன்படுத்தி ஸ்ரீவித்யா உபாசனையில் அந்த மந்திரங்கள்லாம் விளக்கமாக சொல்லியிருக்கு. அப்படி மந்திரங்களை பயன்படுத்தி தொடர்ந்து ஜபம் பண்ணும்போது அம்பாள் கண்ணுக்கு தோன்றது மதங்கர் குல பெண்ணாக தோணுவா. அதே மாதிரி காதுக்கு அந்த வீணை ஒலி கேட்கும். அந்த ஒலியை கேட்டுட்டா அவர்கள் மூன்று காலத்தின் அறிவையும் பெறுவார்கள். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அப்படி அந்த அறிவை பெறுகின்ற ஒரு அற்புத நாமாவளி. அது சரி, இந்த நாமாவளியை நாம சொல்றதுனால என்ன பலன், மகதி அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா செல்வாக்கு பெருகும்,
செல்வாக்குன்னா நாம் யார் சொன்னாலும் எது எது சொன்னாலும் அதை அடுத்தவா கேட்டு எடுத்து செய்வா. இல்லைன்னா நாம் சொல்கிறது காதலே வாங்க மாட்டா யாரும். அந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடிய வாக்கை மதித்து அதை பின்பற்றுகின்ற உயர் பண்புகள் பெறுவதற்கு, செல்வாக்கு பெறுவதற்கு இந்த நாமாவளி மிகச்சிறப்பானது. சொல்லி பயன்பெறுவோமாக. அயம் தர்மஹா உத்தரோத்தரா அபிவிருத்தி ரஸ்து.